எட்டி போன ஹார்ட் எல்லாம் கிட்ட கிட்ட பிடிச்சு உங்களுடன் கலப்பது நான் உங்கள் கப்பில் தேவ். ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் அவனுடைய தேடல் அப்படின்றது வந்து நிக்கிறதே கிடையாது. ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மனுஷன் வந்து தேடிக்கிட்டே இருப்பான் இல்லையா. எப்போ ஒரு மனுஷனுடைய தேடல் நிறைவு பெறுதோ அப்ப அந்த மனுஷன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா தேடல் அப்படின்ற இந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமானது, முழுமையானதும் கூட. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதனும் தேடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிம்மதி தான். எங்கே நிம்மதி அப்படின்னு தேடாத எந்த ஒரு மனுஷனுமே வந்து இருக்கவே முடியாது. அப்படி தான் ஒரு மன்னன் வந்து இருந்துட்டு இருந்தான். எல்லா விஷயங்களும் அவனுக்கு வந்து இருந்துச்சு. அடர்ந்து விரிந்த காடுகள், பறந்த நாடு எல்லாமே இருந்துச்சு. ஒரு நாள் நைட்டில் சாப்பிட்டுட்டு தன்னுடைய அரண்மனையினுடைய பால்கனியில் வந்து ஒரு நாள் நடந்துட்டு இருந்தப்போ ஏதோ சிந்திச்சுட்டு இருந்தான். அப்போது அவனுக்கு ஒரு விதமான சிரிப்பு சத்தம் கேட்டது. எங்கடா இருந்து இந்த சிரிப்பு சத்தம் கேட்குது அப்படின்னு யோசிச்ச அந்த மன்னன் எட்டி பார்க்கும் போது அவனுடைய கோட்டை சுவருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு குடிசை இருந்துச்சு. குடிசைக்கில் ஒரே ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அங்கே வந்து ரெண்டு குழந்தைகள் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே கணவன் மனைவியும் பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், அந்த குழப்பமும் கூட. என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இவ்வளவு பெரிய மாளிகை இருக்குது, இவ்வளவு செல்வம் இருக்குது, அப்படி இருந்தும் நம்மக்கிட்ட இல்லாத இந்த சந்தோஷம் வந்து இவங்கக்கிட்ட எப்படி இருக்குது, எப்படி இவங்களால இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது ஒன்றுமே இல்லாமல் அப்படின்னு சந்தேகப்பட்டவன் அமைச்சரை கூப்பிட்டு, எப்படி அவங்களால மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே அந்த அமைச்சர் சொன்னார், மன்னா, நீங்கள் வந்து எனக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா எனக்கு 100 பொற்காசுகள் அடங்கிய ஒரு பை வந்து எனக்கு தரணும் அப்படின்னு சொன்ன உடனே மன்னனுக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் சரி, அமைச்சர் கேட்காரே அப்படின்னு சொல்லி ஒரு 100 பொற்காசுகள் அடங்கிய அந்த பண பையை கொடுத்த உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணினார், அந்த 100 பொற்காசுகளில் இருந்து ஒரே ஒரு பொற்காசு மட்டும் எடுத்துகிட்டு மீதமுள்ள 99 பொற்காசுகளும் கொஞ்சம் பொற்காசுகள் வெளியே செதுறத மாதிரி அந்த ஏழை வீட்டினுடைய முற்றத்தில் வந்து தூக்கி வீசிட்டார் அங்கேருந்து. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்து அந்த குடும்ப பெண்மணிக்கு ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக இருந்துச்சு. தன்னோட வீட்டு வாசலில் ஒரு பொன் முடிப்பு கிடக்கிறத பார்த்துட்டு வேக வேகமாக எடுத்துட்டு தன்னோட கணவனை போய் எழுப்பிட்டு சொன்னால், இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசலில் பொன் முடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வந்து சதுரி கிடந்த பொற்காசுகளை பொறுக்கிட்டு பையோடு எடுத்துகிட்டு போய் உள்ளே இருந்து கவுண்ட் பண்ணினாங்க. 99 தான் இருந்துச்சு. அந்த கணவன் சொன்னால், எங்கள் பாரு, 99 இருக்க வாய்ப்பே கிடையாது. கட்டாயமாக ஒரு பொன் முடிப்புனா 100 கட்டாயமாக இருக்கணும். அப்போது இந்த ஒரு காயின் வந்து எங்கேயோ வந்து தொலைஞ்சி போயிடுச்சு, அது எங்கன்றதை தேடுவோம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க. காலையிலேருந்து தேடிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்குமே கிடைக்கவே இல்லை. மனைவி ரொம்ப சோர்ந்து போயிட்டா. அதனால் மனைவி கொஞ்சம் உட்காந்த உடனே கணவன் சொன்னால், ஏன் இங்கே பாரு, தேடிச்சுன்னா நீ உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்க, எப்படி உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா அப்படின்னு திட்ட உடனே மனைவி கோவம் வந்துருச்சு. நான் தேடிட்டு தான் இருக்கேன், நீங்கள் ஒழுங்காக தேடுங்க, எனக்கு முடியாமல் தானே உட்காந்துருக்கேன், என்ன எவ்வளோ தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே கணவன் மனைவிக்குள்ளே மறுபடியும் சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. கோவப்பட்ட மனைவி சொன்னால், உங்களுக்கு இந்த ஒரு பொற்காசை தேடி பிடிக்கிறதுக்கும் முடியலை, ஒரு காசை சம்பாதிக்கிறதுக்கும் உங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே தன்னை இழிவுபடுத்தி பேசுனதால கோவப்பட்ட கணவன் என்ன செஞ்சான்னா, மனைவியை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மன்னிக்க ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சண்டை வர ஆரம்பிச்சுட்டு நைட்டில் பார்த்தீங்கன்னா சண்டை முற்றி போய் அந்த ரெண்டு குழந்தைங்களும் அழுதுட்டு இருந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள சத்தம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. மண் மறுபடியும் அந்த பால்கனியில் உலாவிட்டு இருக்கும்போது கேட்டால், என்ன இந்த வீட்டில் எப்போவும் சிரிப்பு சத்தம் கேட்டுகிட்டு இருக்கும், இப்போ மட்டும் என்ன ஒரே அழுகையும் சண்டையுமாக கேட்டுட்ருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு மறுபடியும் அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார். கேட்ட உடனே அமைச்சர் சொன்னார், மன்னா, அவங்க ஒன்றுமே இல்லாதப்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தாங்க. நீங்கள் கொடுத்த 100 பொற்காசுகள்லேருந்து ஒரு பொற்காசை எடுத்துகிட்டு 99 அவங்களுக்கு போட்டேன். அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய 99 பொற்காசுகள் அவங்க மறந்துட்டு தொலைஞ்சி போன ஒரே ஒரு பொற்காசை மட்டும் அவங்க வந்து தேடி தேடி தன்னுடைய வாழ்க்கையவே அவங்க வந்து தொலைச்சிட்டாங்க. எப்போ ஒரு மனுஷன் தங்கிட்ட இருக்கக்கூடியதை மறந்துட்டு இல்லாததை நினச்சி வருத்தப்படுறானோ அப்போ அவன் வந்து தன்னுடைய நிம்மதியை வந்து இழக்கிறான் அப்படின்னு. இதனால் வந்து மனன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், நமக்கு வந்து ஏன் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்குது, நம்மக்கிட்ட இவ்வளவு நாடு பெரிய நாடு இருந்தும் இவ்வளவு செல்வங்கள் இருந்தும் நாம் ஏன் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆசை தான் காரணம் அப்படின்றத மனன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையினுடைய சாராம்சம் என்ன அப்படின்றத நீங்களும் புரிஞ்சுருப்பீங்க இல்லையா.